நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகான குழந்தைகளா, வேதா பாட்டியோட பெருமையான உலகத்துக்கு வந்தேளா. நம்ம எம்பிரானார்கிட்ட நம்ம திருக்கோளூர் சிநேகிதி சொல்றா, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல. இப்போ மண்டோதரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். மண்டோதரி ராவணனோட பட்ட மகிழ்ச்சி, சிறந்த பரிவிரதை, அவள் கணவன்கிட்ட நல்ல அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவள், அசுரர்கள் சிற்பியான மயனோட மகள். இப்போ அவள் மனம் ரொம்ப கலங்கியிருக்கு. அவள் கணவன் ராவணன் வேறொருவருடைய மனைவியை சீதையை கொண்டு வந்து அசோகவனத்தில் காவலில் வச்சுருக்கான். இவளுக்கு இது மனசு ரொம்ப வருத்தம் தந்த விஷயம். இதுக்காக, அதாவது சீதைக்காக, அவள் தன் கணவன்கிட்ட வாதாடியிருக்கா, வழக்காடியிருக்கா, நல்ல நல்ல நியாயங்களெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. ஆனால் எதையுமே ராவணன் ஏற்கவும் இல்லை, மனசில் போட்டுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். ஆஞ்சநேயர் சீதாமாவை தேடிண்டு லங்கைக்கு வந்து ஒரு ஒரு இடமா தேடிண்டு வரைச்சே ராவணனோட அரண்மனையிலையும் தேடுறார். அங்கே கட்டில்ல மண்டோதரை படுத்துன்றக்கிட்ட பார்த்து ஒரு நிமிஷம் அவள் சீதை தானோன்னு கூட ஆஞ்சநேயருக்கு தோணிடுது. அப்புறம்தான் அவர் யோசிச்சு பார்த்து, இது சீதை இல்லை, ராவணனோட பட்ட மகிழ்ச்சி மண்டோதரியாக இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. சீதையை போலன்னு அவர் மண்டோதரியை நினைச்சார்னா அது மண்டோதரியோட சிறப்பு, அவளோட பதிவிரதா தன்மை. அப்படிப்பட்ட மண்டோதரிக்கும் ஆள் மனசில் தோன்றது, ராமர் சாதாரண மனிதர் இல்லை, அவர் மிகச்சிறந்தவர். அப்படி அவருக்கு தோணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு குரங்கு வந்து இலங்கையை அதாகதம் பண்ணி ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிருக்கு, தன்னை ராம தூதன்னு சொல்லிக்கிறது. தூதனே இப்படிப்பட்டவனாக இருந்தா அந்த தூதனோட தலைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. சமுத்திரத்து மேலே அருமையாக அணைக்கட்டி சேது கட்டி ராமர் தன்னோட வானர சேனையோட இலங்கைக்கே வந்துட்டார். சாதாரணமான மனிதர்களாலையும் குரங்காலையும் இந்த மாதிரி ஒரு சேது கட்ட முடியுமா? நிச்சயமா இல்லை. இது ராமரோட பிரபாவத்தால் தான் நடந்த காரியம் அப்படின்னு அவள் மனசுக்குள்ள தோன்றது. அடுத்தது, நாகபாசத்தால் இந்திரஜித் ராமரையும் லக்ஷ்மணரையும் கட்டி போட்டுட்டான். ஆனால் கூட தெய்வ அருள் இருந்ததுனால, சத்தியமும் தர்மமும் அவ பக்கத்தில் இருந்ததுனால தெய்வமே வந்து, அதாவது கருடாழ்வாரே வந்து அந்த நாகபாசத்திலேருந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் விடுவிச்சுட்டு போயிட்டார். இதுலேருந்து தெரியறது ராமர் தெய்வ அருள் நிறைந்தவர். அடுத்தது, ராவணனோட சண்டை போடுறார். ராவணனுக்கும் ராமருக்கும் பெரிய சண்டை நடக்கிறது. அதில் ராமர் ராவணனை நிராயுத பாணியாக்கி கொல்லாமல் இன்று போய் நாளை வான்னு அனுப்புகிறார். நிராயுத பாணியை கொல்லறது ரொம்ப சுலபம். ஆனால் ராமர் அப்படி செய்யாமல் இன்று போய் நாளை வான் அவனை உயிரோடு அனுப்பினதுலேருந்து சத்தியம் தர்மம் நேர்மை தான் அவர் கடைபிடிக்கிற வழிகள்னு நம்ம நன்னா புரியறது. அடுத்தது கும்பகர்ணன். யாராலேயுமே ஜெயிக்க முடியாத ஒரு வீரன். அவனை ஒரே வானத்தில் ராமர் அவனை அழிச்சர். அப்போ அவரோட பராக்கிரமம் தெளிவாக தெரியறது. இந்திரஜித் பிரம்மாசுரத்தை விட்டுட்டான். வானர சேனையே அடிபட்டு கிடக்கிறது. ராமலட்சுமணர்களும் கீழே அப்படியே உயிரிழந்த மாதிரி கிடக்கிறான். நல்ல வேளையாக ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாற்றினார். இதுலேருந்து தெய்வத்தன்மை நிறைஞ்ச மகா ஸ்ரேஷ்டனான ஒரு ஆள் இந்த ராமர் அப்படின்னு அவளோட ஆள் மனசுக்கு ரொம்ப நன்னாவே புரியறது, ரொம்ப நன்னா தெரியறது. இப்படி அவள் ராமரை பற்றி மனசுக்குள்ளே ரொம்ப வசத்தியாக நினச்சிட்டு இருக்கிற சமயம், மூலபல யுத்தத்தில் ராவணனை ராமர் அழிச்சிட்டார், கொன்னுட்டார், அம்பை விட்டு அவனை உயிர் எடுத்துட்டார். அப்போது கதறி அழுதுண்டு ராவணனோட மனைவிகளெல்லாம் ஓடிவரா, மண்டோதரையும் ஓடிவரா. ராவணனோட உடல் பக்கத்தில் உட்காந்து ராவணனோட பெருமைகளெல்லாம் சொல்லி கதறா, அழறா, நீங்கள் செஞ்ச ஒரு தப்பு, அதாவது சீதையை கொண்டு வந்த அந்த ஒரு காரணத்தினால இப்படி உயிரிழந்து இப்படி கீழே கடக்கிறேளேன்னு சொல்லிட்டு அழறா. எங்கிட்ட இல்லாத எதை நீங்கள் அந்த சீதையிட்ட பார்த்தேன்னே தெரியலையே. சீதை இப்போ அவள் கணவனோட ரொம்ப சந்தோஷமாக அமோகமாக இருக்க போறா. எனக்கு தான் நாதன் இல்லாமல் என்னை அனாதையாக்கிட்டு எனக்கு போயிட்டேலே சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதவள் இப்படி சுற்றி பார்க்குறா. தூரத்தில் அங்கே ராமர் தெரியறார். அவளுக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சிருது, சாதாரண மனுஷன் கையால் தன் கணவன் இறக்கலை, இங்கே நிற்கிறது சிவன் நாராயணனே ராம அவதாரம் எடுத்து வந்திருக்கார், அவன் தெய்வம் அப்படின்னு சொல்கிறா அவள். அவளுக்கு நன்னாவே புரிஞ்சிருது, சகல நற்குணங்களும் நிறைஞ்ச
இந்த ராமன் தெய்வம், அவன் தெய்வம் அப்படின்னு அவள் நன்னாவே புரிஞ்சுட்டா. அந்த புரிஞ்சிருந்தது அவளுடைய பதிவிரதா தன்மை, அவள் கற்பு நிலை. அதனால் அவள் அவ்வளவு உத்தமையாக இருந்ததுனால கடவுளையே அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது. ராமர் அவள் உணர்ந்தா அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் தெய்வம் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுண்டா. ஆனால் எனக்கு வைத்தமானேரி பெருமாள் தான் தெய்வம், அவர் தான் என்னை காப்பாத்துறார் அப்படின்னு எனக்கு இன்னும் நான் புரிஞ்சுக்காமல் இருக்கேனே, எனக்கு அத்தனைக்கு பக்குவம் இல்லையே, அந்த அளவு என்கிட்ட மனப்பக்குவம் இல்லையே அப்படின்னு திருக்கோவலூர் பெண் ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ எம்பெருமானார் வந்து, நீ கவலைப்படாதம்மா, அந்த பக்குவம் நாளடைவில் உன்னை வந்து சேரும். சரி, அடுத்தது நீ யாரை பற்றி சொல்ல போகிற அப்படின்னு கேட்டோடனே அவள் சொல்லுவாள், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல. இப்போ நம்ம அடுத்த தொடரில் விஸ்வாமித்திரரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் அகம் வேத்மின்னு ஏன் சொன்னார், யாரை பற்றி சொன்னார்ங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நன்னா புரிஞ்சுப்போம். ராம் ராம், ஜெய் ராம்ஜிக்கு.